இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகின்றது என்றால் மாற வேண்டியது அவர்கள் அல்ல, நீங்கள். மற்றவர்களை காயப்படுத்துகிறதை நிறுத்த வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்றால் சீஷர்கள். வார்த்தைகளால், செயல்களால், பார்வையால் சபையில இருக்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் சீஷர்களாக மாறினால் ஒருவரை ஒருவர் காயப்படுத்த மாட்டோம் என்று தீர்மானி. ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ நான் யாரையாவது வார்த்தையால், என்னுடைய செயலால், என்னுடைய பார்வையால் துக்கப்படுத்தியிருந்தால், காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னியும், நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். சாட்சி இல்லாத ஆடுகள், அவ்வளவுதான். வேலை செய்யற இடத்துல யாரு மூலமா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, ஸ்கூல்ல யாரு மூலமா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அப்படின்னா நீங்க அவங்களோட சேர்ந்து அவங்கள மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது நீங்களும் சேர்ந்து பேசுறீங்க, இல்ல நீங்களும் என்ன சிரிக்கிறீங்க. அவன் அசிங்க பாட்டு கேட்கறான்னா நீங்களும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தொழில் அவன் கள்ளத்தனம் பண்ணாலும் நீங்களும் அவனோட சேர்ந்துகிட்டு கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரசிக்கப்படாத உங்க சொந்தக்காரங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு அப்செட்டும் இல்லனா, இந்த குடும்ப விழாக்களுக்கு போய் அவர்களை போலவே நீங்களும் பேசி உடுத்தி நடந்து சிரித்து அவர்களில் ஒன்றாக இருக்கிறீர்கள். அது ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியமே கிடையாது. சபையிலே சாட்சியை காத்துக்கொண்டு வாழ்வது மாத்திரமல்ல, வெளியே போகும் பொழுதும் மிகவும் ஜாக்கிரதையாய் நமது கிறிஸ்தவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது அவர் அவருக்கு ஏதாவது ஒரு பாம்பு கற்பனைக்கு வரும். இயேசுவானவர் சொல்லுகிறாரே இந்த சர்ப்பம், இது ஒரு குறிப்பிட்ட ரக விரியன். இந்த விரியன் இஸ்ரவேலில் இருக்கின்ற ஒரு வித விரியன் பாம்பு. பாலைவனங்களில் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த இந்த விரியன். இந்த விரியன் வந்து இப்படியே நிலத்தோடு இல்லமாய் படுத்திருக்கும். ஏதாவது ஒரு அசைவு ஏற்பட்டால் உடனே தன்னுடைய தலையை மாத்திரம் இப்படி தூக்கி நோட்டம் விட்டு கொண்டே நாக்கை வெளியே வெளியே விட்டு உள்ளே இழுக்கும். இந்த நாக்கை வெளியே விட்டு உள்ளே எடுக்கும் போது இந்த முன்னாலே அசைந்த பொருள் கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய பொருள், எப்படிப்பட்ட ஒரு பொருள், தனக்கான உணவா அல்லது தனக்கு எதிரியா என்று யோசிக்கும். ஆகவே அப்பாவிகளாய் இருக்கும் கிறிஸ்தவர்கள் உபதேசத்தை கேட்கும் பொழுது இந்த சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்க. புறாவுக்கு எதிரான ஒரு பறவையாக காகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சாப்பாடு விஷயத்திலே காகம் எப்படி கபடு வேலை செய்யும் தெரியுமா? இந்த காகத்தினுடைய தன்மைகளில் ஒன்று, தனது உணவை மற்றவர்கள் விடாது, ஆனால் பெரிய ஒற்றுமையாய் பாசமாய் இருப்பது போல நடித்துக் கொள்வார்கள். பார்க்கும் போது நினைக்கிறோம் காகத்துக்கு எவ்வளவு பாசம், ஆனால் அதே காகம் ஒரு காகத்துக்கு எவ்வளவு பெரிய சாப்பாடு துண்டு கிடைத்தாலும் இன்னொரு காகத்தை சாப்பிட விடாது. அதனுடைய கபடு எப்படி என்றால், இந்த சாப்பாடு எடுத்துக்கொண்டு இங்கே போகிற மாதிரி போய் அடுத்த பக்கத்துல போய் உட்கார்ந்து அதை ஒரு கொத்து கொத்தி விட்டோம், ஐயோ விளையாட்டு காட்டுவோம் அந்த காகம். ஆனால் புறாவுக்கு அப்படி செய்ய தெரியாது. புறாவுக்கு சாப்பாடு போட்டால் எல்லாம் வந்து பாட்டுக்கு கொத்தி கொத்தி சாப்பிடும். இதுக்கு தெரியாம, இதுக்கு கொடுக்காம, அப்படி எல்லாம் அதுக்கு தெரியாது. ஒரு புறா இன்னொரு புறாவை ஏமாற்றாது, அவ்வளவுதான். வஞ்சிக்காது. கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்க கூடாது.